லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் பாஜக தலைவரினுடைய ஒரு தனியார் கல்லூரியில் பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்காரு, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அதற்கு ஆதாரமாக வெளிவந்த ஒரு ஆடியோ அது சர்ச்சையாயிருக்கு. அது நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அதை? எங்கள் தமிழ்நாடே ஃபுல்லாக கேட்டுருச்சுங்க. இந்த மானங்கட்ட அந்த செயலை ஒரு பள்ளிக்கு வந்து இல்லை ஒரு கல்லூரிக்கு தாய் தகப்பனா குழந்தைய அனுப்புகிறாங்கன்னா அது விடுதியிலேருந்து படிமானா அந்த பிறருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வரலாறு வரட்டும், அவங்க குடும்பம் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும் தானே படிக்க வைக்கிறாங்க. இன்று பெண்கள் வருவதே ரொம்ப கஷ்டம். இவங்க ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டில் பெண்களை ஆர்எஸ்எஸ் சேர்க்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கும் போட மாட்டாங்க. இதெல்லாம் பழைய கோட்பாடுங்க. இன்றைக்கே குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து நல்லா டெவலப்பாக வரும் பொழுது அந்த பொண்ணை வந்து அவன் எப்படி பேசுகிறான் பாருங்கள், அந்த எப்படி அதை கட்டாயப்படுத்துகிறான் பார்த்தீங்களா? அது எல்லாமே பார்த்துட்டாங்க, நாங்களும் பார்த்துட்டு ரொம்ப. ஆனால் வந்து நான் ஒன்றும் அதிர்ச்சி ஆகலை. இதை பார்த்துட்டு ஐயோ இப்படி நடக்குன்னு. நீங்கள் மானங்கட்ட பொழப்பு இதாங்க. நீ இன்னொன்று நுணுக்கமாக பார்க்கணும். அந்த ஆசிரியரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கல்லூரி யாருக்கு சொந்தமானது? நாகை மாவட்டத்தை சார்ந்த பிஜேபியோடைய தலைவர், மாவட்ட தலைவர் கார்த்தியனுடைய பள்ளிக்கூடம். நான் இன்னமும் நுணுக்கமாக கேட்குறேன், அந்த ஆசிரியர் அழைக்கிறாரு, ஏன் அவருக்கு தான் அழைத்தார் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஏன் அந்த பிஜேபியோடைய அந்த தலைவர் கூட அழைத்திருக்கலாமே. முக்கால்வாசி ஆசிரியர்கள் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த நிர்வாகத்தை நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்க தான் மானங்கட்டு போயிருக்கிறாங்க. இது பழைய வரலாறு இருக்குது. பாபான்னு ஒருத்தர் தெரிஞ்சார், ஒரு சாமியார்னாங்க, வயசானாள்னாங்க, அந்த ஆள் அயோக்கியத்தனம் பண்ணார்ல, வந்துச்சா இல்லையா? இதே வந்து ஒய்ஜி மகேந்திரனுடைய பள்ளிங்க ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில். அங்கே இதே மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சுல. அப்போ இவங்களுடைய கோட்பாடே இது தாங்க, இவங்களுடைய கோட்பாடே இது தான். அதனால் வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிஜேபி எங்கெங்கே பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களோ, எங்கெங்கே இவங்க போகிறாங்களோ, இவங்களை உளவுத்துறையை கண்காணிக்கணும், தமிழக உளவுத்துறை. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயமுங்க. ஒரு பெண்மகளை வந்து, ஒரு பள்ளிக்கு வர்ற ஒரு குழந்தைய வந்து, ஒரு கல்லூரிக்கு வர்ற ஒரு குழந்தைய இது மாதிரி மிரட்டி இது மாதிரி வந்து வன்கொடுமைக்கு ஆளாகுகிறார்கள், ஆளாக்குகிறார் என்றால் எப்படி தாய் தகப்பன் குழந்தையை அனுப்புவாங்க? ஐயோ வேணாம்டா, கிராமங்களில் என்ன நினைப்பாங்க, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அனுப்ப வேண்டாம், பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வருவாங்க மனநிலைக்கு. இவங்க செய்திருப்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. இது வந்து இந்தியாவுடைய தமிழக கலாச்சாரத்திற்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒரு போர்னு நான் சொல்கிறேன். எப்படி கேட்டுங்களேன், இவங்களை இன்றைக்கி மட்டும் இல்லை புத்திங்க, நிச்சயம் நீ என்ன கேட்டீங்களே, நீ இந்த வீடியோலாம் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒன்று கேட்குறேன். ஒரு வார இதழ், வார இதழ், ஒரு பத்திரிகை பேப்பரே சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்க, நக்கீரன்னு ஒன்று. அதில் வந்து போன பதிப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பதிவு வந்துருந்துச்சு, அதை படிச்சிங்களா நீங்கள்? இது சம்மந்தப்பட்ட அதுக்கான சொல்கிறேன், படிச்சிங்களா நீங்கள்? நான் பார்த்தேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னா மக்களும் பார்த்துருப்பாங்க. அது என்ன எழுதியிருக்கிறாங்க, நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ வெறும் ஆசிரியரை மட்டும் கைது செய்திருக்கிறீர்கள் தவறு, அந்த கல்லூரியுடைய ஓனரையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்றத இதை கொண்டாடுறேன் நான். நக்கீரன் என்ன சொல்கிறாங்க, இப்போ நக்கீரன் வந்து அது வந்து உண்மையிலே வந்து ஒரு மறைமுகமாக கூட போட்டிருக்கலாம், நேரடியாக பேரை போட்டிருக்காங்க. நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலையை போட்டு பேரெலாம் அப்படியே எழுதுறாங்க. இப்போ ஒரு மறைமுகமாக ஒரு நீங்களும் பத்திரிகை இருந்து ஆளுதே உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயத்தை எழுதும் பொழுது ஒரு மறைமுகமான சொல்லாடுகளை பயன்படுத்துவார்கள். என்னால் கேஸ் கீஸ் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக அண்ணாமலையும் பயன்படுத்தும் ஆட்டுக்குட்டி அப்படின்னு கூட பயன்படுத்துவாங்க. இப்போ அதில் வந்து காயத்ரி சேர்த்துருக்கிறாங்க. அப்போ காயத்ரி பேரை நேரடியாக போடாமல் ஒரு போடுவாங்க, மறைமுகமான சொல்லாடுகளை பயன்படுத்துவார்கள். இவங்க அப்படிலாம் போடாமல் ஓப்பனாக இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இவருக்கு வந்து ஹனி ட்ராப்பிங் செய்கிறது தான் வேலை. ஹனி ட்ராப்பிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை மக்களுக்கு நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், மக்களுக்கு தெரியும். ஹனி ட்ராப்பிங், ஹனி ட்ராப்பிங் அப்படி என்றால் என்னன்னா, அது வந்து ஒரு தேன் வலையை பின்னுவது, ஒரு மாய வலையை பின்னுவது. உங்களுக்கு எப்படின்னா, ஒரு பெண்மகளை வைத்து, பெண்ணை வைத்து மயக்கிறது, ஆளை மயக்கி இது பண்ணுறது. என்னன்னா, இது வந்து உலகப்போரில் செய்வாங்க. உலக போர்லாம் வரும்பொழுது எதிராளிகள் எதிர் இராணுவத்திற்கு சில பேர் அனுப்பிவிட்டு செஞ்ச பல வரலாறு இருக்குது. கிட்டர்லாம் பயன்படுத்தியிருக்கிறார், சில பேர் இந்திய இராணுவமே பயன்படுத்தினேன்னு சொல்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனால் அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே சொல்லியிருக்கிறாங்க, ஏ பெண்களை தாண்டா பயன்படுத்தணும், பெண்களை பயன்படுத்தி எதிரிகளை வந்து கவுக்கணும் அப்படின்றலாம் எழுதியிருக்கிறாங்க. யார் எழுதியிருப்பா? அர்த்த சாஸ்திரம் எழுதுனது யார்? அந்த பிராமணன். அவங்க இதே புத்தி. அதனால தான் இவங்களும் அதே புத்தியில் செயல்படுறாங்க, தலைமுறை தலைமுறை செயல்படுறாங்க. இன்னமும் நான் வரலாறு சொல்கிறேன் பாருங்க, அண்ணாமலை சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு இந்த புத்தி இருக்குது, அந்த கல்லூரிக்கு இந்த புத்தி இருக்குன்றதுக்கு ஒரு வரலாறு சொல்லிட்டுனா உங்களுக்கு க்ளீன் ஆயிடும் மக்களுக்கு. இந்த ஹனி ட்ராப்பிங், ஹனி ட்ராப்பிங்னா என்னென்னா, சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க, ஆண்மகன் கொஞ்சம் வீக்கானவங்க தான், பெண்களை பார்த்தா கொஞ்சம் ஆப்பாயிடுவாங்க. இது வந்து இயற்கையாக சயின்டிஃபிக் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸின் ஹியூமனை பற்றி சொல்கிறதில் சொல்லுது. ஆனால் இவங்க மனுநீதியில் தப்பாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆம்பளைனா நல்லவங்க, இந்த பெண்கள் தான் ரொம்ப மோசமானவங்க, பெண்களுக்கு பக்கத்தில் போய் நீ தனியாக இருக்காதிங்க, இருக்குல்ல
மனுஷ்புரியில் இருக்க தலைவரே சொல்லியிருக்கிறார்ல, மேடையிலே அறிவிச்சிருக்கிறாரு, அதை நாங்கள் பரப்பி கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில், இந்த மாமன்னன் அசோகன் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப முறையாக ஆட்சி செய்திருக்கிறார். மக்களுக்கான ஆட்சியை எல்லா மக்களையும் அனுசரித்து போயிருக்கிறார். அவர் மன்னனாக இருந்தாலும் கூட மக்கள் ஆட்சியாக இருந்திருக்குது. இவரை கவுக்கணும்னு அப்போ இருந்து அது பிராமணர்கள் திட்டம் போட்டிருக்காங்க. இங்கே அசோக மாமன்னனை எப்படியாவது கவுக்கணும், ஏன்னா இவர் வந்த பிறகு அவங்களால் வந்து யாகம் நடத்த முடியலை, பிரார்த்தனை பண்ண முடியலை, பித்ராட்டம் பண்ண முடியலை, கோயிலை வந்து தனக்கு சொந்தமாக ஆக்க முடியலை. இவர் வந்து என்ன வந்து எல்லாத்தையுமே கோயிலில் மக்களுக்கு பொதுவாக்கி எல்லாத்தையுமே பௌத்தத்தை பரப்புனார். நான் இருக்கல அசோக மாமன்னன், மாமன்னன் அவன்தான். அவனை ஒன்றுமே செய்ய முடியல. நீங்கள் திட்டம் போட்டிருக்கான் இவனை, எப்படா ஒன்றுமே செய்ய முடியல. அடுத்து வந்திருக்கிறேன் அவன் மயம் வந்திருக்கேன், அவனே ஒன்றும் செய்ய முடியல, சவட புத்தி இல்லை. அதுக்கு அடுத்து அவன் பேரன் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவன் பேர் பிரகத்திய மௌரியர், மாமன்னன் அசோகனுடைய பேரன், கடைசி பேரன். நீ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிராமணன் அவன் பேர் பிசிய மித்திர சுங்கன், வரலாற்றுலேருந்து வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அவன் தான் மகளுக்கு வெறும் 14 வயசு தாங்க, பிராமண பெண்ணுங்க. அதை கொண்டு போய் மன்னன்ட காட்டி டான்ஸ் ஆட வச்சு அவனை மயக்கி அப்பயே அந்த ஹனி ட்ராப்பிங்கில் கவர் பண்ணிட்டாங்க, கவர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா கேட்டுக்க இந்த வரலாறு ஃபுல்லாக, நான் சும்மா போக போகாது எல்லாம் வரலாறு புக்கில் இல்லை இல்லை, இது 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 சொன்னேன்னா உங்களுக்கு மக்கள் புரியும். கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லைங்க, அது முக்கியமானது. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அந்த மகள்கிட்ட சொல்லி, ஓ மன்னனை வந்து கொஞ்சம் வர சொல்லு, அந்த புறத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி மிலிட்ரியில் ஒரு பொசிஷனை வாங்கிடுறேன். யாரோ அப்போ அந்த பிராமணை வாங்குறாங்க, ஆக்சுவலாக மிலிட்ரியில் இங்கே போகக்கூடாது, வாங்கிக்கிட்டு மிலிட்ரியில் போய் எல்லாரையும் கவர் பண்ணிவிட்டு இந்த மன்னனை வர சொல்லி பின்னரும் தலையை வெட்டி விட்டாங்க. அதுதான் நான் வர்றேன், தலையை வெட்டி கொண்டே விட்டாங்க. கொண்ட பிறகுதான் இந்த மனுஸ்பிருதி பகவத்கீதை இன்னைக்கு நீங்கள் நிகழ்காலத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த சேரி எல்லாத்தையும் அப்போதான் உருவாக்குறாங்க. இது வரலாறு. அப்போ ஹனி ட்ராப்பிங் சிஸ்டத்தை அப்பயே வச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அண்ணாமலை நான் சொல்லலைங்க, நான் சொல்ல நக்கீரன் சொல்லுகிறது, அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா எதிரிகளை கவுக்கிறதுக்கு மதன் ரவிச்சந்திரன் ஒரு பையனை வச்சு, ராகவனை வச்சு ஒரு படத்தை எடுக்கிறது, அவனை எடுக்கிறது, இவனு 10 எடுத்துருக்குறாங்களாம், 10 எடுத்து கையில் ரெடியாக வச்சுருக்காங்களாம்ங்க. எதிர்த்துட்டாங்க டக்குன்னு இறக்கி விட்டுருவாங்களாம். அப்போ இது அயோக்கியத்தனமா இல்லையா, தவறா இல்லையா? அந்த அம்மா காயத்திருக்கிறாம ஒன்று நமக்கு ஒன்று அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க கட்சியில் இருந்தவங்க, இன்னும் கட்சி விட்டு விலக்கிட்டாங்க. அந்த அம்மா மன வருத்தத்தில், என்னோடய சைக்கிள் கேப்பில் வந்தவெல்லாம் தலைவர் ஆகிட்டான்னு, அது போய் துபாயில் போய் ஏதோ அமைதியாக போயிருந்துருக்கு. துபாய் நம்ம நண்பர் இருக்கிறாங்க, நான் கேட்டேன், அது அமைதியாக வந்து இங்கே வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்னம்மா சொல்லியிருக்கிறாரு, நல்ல அதை எழுதியிருக்கு, நான் சொல்லலைங்க, 150 பேரை மட்டும் ரகசியமாக பேசியிருக்கிறாரு, ரகசிய பேச்சுவார்த்தைன்னு பேசிவிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அம்மா போய் அங்கே போய் என்னென்ன வேலை செஞ்சுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி அவன் ஆள் ஒருத்தையை சொல்லியிருந்தேன், இந்த அம்மா வந்து டிஎம்கேயோட முக்கியமான ஆளை ஒரு ஹோட்டலில் சந்திச்சிச்சு, 1 hour பேசிச்சு, யார், ஸ்டாலினுடைய மருமகனை சொல்லிச்சா சொல்லியா? இப்போ சொல்லியிருக்கான், துபாயில் போய் இது என்னென்ன பண்ணுச்சுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, இது அயோக்கியத்தனமா இல்லையாங்க? அப்போ ஒரு பெண்ணை வந்து இப்படியே கேவலப்படுத்துவாங்களா? நான் கேட்குறேன் கேள்வி, உனக்கு என்ன வேலை? அப்போ அந்த 150 பேர்கிட்ட ரகசியமாக சொல்லியிருக்கிறாப்புல, அது ரகசியமான இருக்குன்னு அவன் வெளியிட்டுட்டேன். இப்போ நீ ட்விட்டரை திறக்க முடியலங்க, ட்விட்டரில் அந்த அம்மா அடிக்குது, நான் எங்கே உணவு உனக்கலான்னு கேட்குது, கேட்குதே கேட்கலையா? அப்போ இவங்களுடைய புத்தியே இந்த புத்தி, அதை சொல்ல வர்றேன், அந்த நக்கீரனில் எழுதியிருக்கதை வச்சு பார்த்தா இவருடைய புத்தி இந்த புத்தி, ஹனி ட்ராப்பிங் பண்ணுற புத்தி. எனக்கு இப்போ கேட்ட கேள்விக்காக நான் வருகிறேன், ஒருவேளை அந்த கல்லூரியில் அந்த ஆசிரியர் ஏன் அந்த மாவட்ட தலைவருக்கு, பிஜேபி தலைவருக்கு ஏற்பாடு செய்திருக்க கூடாது? பாஜக மாவட்ட தலைவருடைய தனியார் கல்லூரியில் ஒரு ஆசிரியர் தவறாக நடந்து கொண்டதுக்காக அந்த பாஜக கொள்கை இல்லை அவங்க பின்பற்றக்கூடிய கொள்கையே தவறானது, அவங்க கொள்கையே இதுதான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட முடியுமா? அவங்க கொள்கையே அதுதாங்க. அதாவது பிஜேபியுடைய கொள்கை என்ன கொள்கை நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற கொள்கையா? ஒரு இடமும் இல்லை. இவங்க பூரா ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்குபவர்கள். ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற எத்தனை பேருன்னு தெரியல, எத்தனை 1000 பேர் இருக்காங்கன்னு தெரியல, எத்தனை 100,000 பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணுறதில்ல, தெரியுமா தெரியாதா? எல்லாம் பேச்சுலர்ஸ், பேச்சுலர் ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி எல்லாம் பேச்சுலர் இருக்கிறாங்க. அப்போ வயசானவங்க பேச்சுலராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? நல்லா யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே வந்து ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பவர் சில பேர் இருக்கலாம், நான் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. மேக்ஸிமம் போல் என்ன தான் பண்ணுறாங்க இவங்களுக்கு பூரா, இதான் வேலை, என்டர்டைன்மெண்ட் வந்து. இப்போ பாருங்கள், நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்கள்கிட்ட, இப்போ நம்ம கட்சி எத்தனையோ கட்சிங்க இருக்குது, தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, ஏன் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா கட்சியும் பாருங்கள். பிஜேபியில் மட்டும் ஏன் வேறு நடிகையாக போகிறாங்க? இப்போ குஷ்பு அக்கா எங்கே இருக்கிறாங்க? அங்கே போய் இங்கே போய் காங்கிரஸ், டிஎம்கே, இன்றைக்கி அம்மா அங்கே போயிருக்குது, ஆனால் இப்போ ஆப்பாய் போயிருக்கு. அது வேறு. காயத்ரி ரகமாக ஒரு நடன இயக்குனர், நல்ல ஒரு நடிகை, இன்றைக்கி அவங்க எங்கே இருக்கிறனே தூக்கி வெளியே விட்டாங்க, அது வேறு பிரச்சனை. எங்கே இருக்குது? அந்த கட்சியில் தான் இருக்குது. கௌதமி அந்த அம்மா அங்கே தானே போயிருக்குது. நமிதா அந்த அம்மா எங்கே இருக்குது? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பெண்மகளை அந்த நடிகைகளை நான் கொச்சப்படுத்தவில்லை, நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் அந்த கட்சியின் தலைவர்
அண்ணாமலை சொல்லுகிறார், நான் அறையில் இருக்கும் பொழுது நடிகையில் வரும்பொழுது நான் சொன்ன எல்லா நடிகையும் பேர அவரே சொல்றாரு, வரும்பொழுது நான் கதவை திறந்து வைத்திருப்பேன். அப்படி என்றால் கேவலப்படுத்தியது கொச்சப்படுத்தியது யார்? அவர் தானே. அவர் ரெண்டு காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். கொச்சப்படுத்துறாருன்னா ஒன்று வந்து இவர் நல்லவர்னு சொல்கிறாரு, நீ நல்லவர் ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் கதவை நான் திறந்து வச்சிருப்பேனா, அப்போ ஏதோ அங்கே தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்துக்கு தானே அர்த்தம், அதில் நடிகை நீ கொச்சப்படுத்துகிறாயா, பல கேள்வி எழுகிறது இல்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்த செய்தி, அந்த கட்சியில் இருக்கின்ற அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு இதே தான் வேலையா, இதே தான் வேலையாங்க. இப்போ நான் அண்ணாமலை வேலை குற்றம் சுமத்துறேன், அண்ணாமலை அப்படிப்பட்டவர் இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ நான் இவ்வளவு குற்றங்கள் சுமத்துறேன், இந்த ரீதியாக ஒழுக்கம் ரீதியாக வாழக்கூடியவர் தான் எங்கள் கிடைத்த செய்தி. அது மாதிரி எல்லாரையும் உருவாக்க அவர் முயற்சிக்கிறார். அப்போ அந்த முயற்சிப்பதற்காக என்ன செய்கிறார் என்றால், இவரே ஒரு ஹனி டிராப்பிங்கை உருவாக்குறார், மடக்கிறார் எல்லாத்தையும். எதிரியில் வந்து இப்போ ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஓடுறேன் வச்சுங்க, இலக்கை நோக்கி தான் எல்லோரும் ஓடுவாங்க. ஆனால் சேர்ந்திருக்கிறவனை வெளுத்தாட்டிப்பட்டு ஓடக்கூடிய ஒரே ஆள் வருதாங்க, கட்சிக்காரனை தான் கேவலப்படுத்துகிறாப்பில், வெளியில் ஒன்று கேவலப்படுத்துகிற இங்கே அப்படின்னு ராகவன்லாம் உண்மையிலே கேட்டி ராகவன் நல்ல பேச்சாளருங்க. ஏன் அவன் மாதவன் மதன் ரவிச்சு தானே சொல்கிறாப்பில, நான் போய் காட்டினேன் அண்ணாமலைகிட்ட, அண்ணாமலை பார்த்தாரு, பார்த்து முடிச்சு வெளியிடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னைக்கு கட்சி அரசியலை விட்டே அவனை காலி பண்ணிட்டாங்க. இதுதான் அனிட்ராபி, இதுவரை அனிட்ராப் இன்றைக்கி அவங்களே சொல்கிறாங்களே, யாருங்க இப்போ சூர்யா இருக்கிறாப்புல, சூர்யாவும் டைசியும் பேசுகிறாங்க, அந்த பேச்சை மட்டும் நுணுக்கத்தை பாருங்கள், தப்பாக தானே சொல்கிறாங்க. அதே கேசவ விநாயகத்தை பற்றி தப்பாக சொல்கிறாங்களே, சரி இப்போ கட்சியை விட்டு அவர் விளக்கிட்டாங்க, வெளியில் போனப்போ அமைதியாக இருக்கலாம்ல, ஆமாம் அதெல்லாம் உண்மை தானே சொல்கிறாரு, உண்மை தானே சொல்கிறாரு. இன்னும் நான் வந்து கொச்சப்படுத்துகிற போய் பேசுவீங்க, வரலாறே தாங்க, ஏன் அவங்க கட்சி உமா பாரதி அவங்க கட்சிங்க ஒரு காலத்தில் முதல்வராக இருந்தாங்க, அவங்கள அவங்க கட்சிக்காரனே கேவலப்படுத்தினேன். இன்னொரு அம்மா மத்திய அமைச்சராக இருந்தவர் இன்று இறந்து போய்விட்டார், சுஷ்மா என்று எண்ணுகிறேன், அந்த பெண்மகளையும் அவன் கட்சிக்காரன் கேவலப்படுத்தியிருக்கிறான். வரலாறு எடுத்து பாருங்க, ஸ்மிருதிராணி வந்து என்ன போட்டிருக்கு, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாலியல் குற்றச்சாட்டு அதிகமாக வந்திருக்குது அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, ரைட் தானே, உண்மைதான், பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் அந்த அம்மா கட்டணம் சொல்லியிருக்கு, கட்டணம் இது பூரா எங்கே நடக்குது, அந்த கூடாரத்தில் தான் நடக்குது, வேறு எங்கேயும் வெளியே நடக்கலை, அவங்க ஆஃபீஸ். அது நீ ஒன்றா கமலாலயம் என்று சொல்லலாம், என்னை பொறுத்தவரைக்கும் அது காமா ஆலயம் தான். உண்மையிலேயே தளபதி ஸ்டாலின் இந்த மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சி நடத்து உண்மை என்றால், அங்கே ரைடு விட்டு அங்கே இருக்கிற சீடியை போகிற எடுத்து வந்து காலி பண்ணணுங்க, எரிச்சிடணுங்க. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னு கேட்குறேன் பார்த்தீங்களா, நீ நிறையா சீடி எடுத்து வச்சாரு, மதன் ரவிச்சு சொன்னாரா சொல்லையா, பத்துக்கு மேலே இருக்குன்னு சொன்னாரா சொல்லையா, சொன்னார்ல. அப்போ இது பூரா அங்கேயும் பதுக்கி வச்சிருக்காப்பில அண்ணாமலை, அப்போ ஒரு வாட்டி கோபத்தில் எடுத்து எடுத்து ஒவ்வொன்றா வெளியிட்டார்னா, அப்போ உடனே அங்கே ஆஃபீஸ்க்கு ரைடை விட்டு அங்கே இருக்கிற சீடியை பூரா எடுத்து அதாவது தீ எரிச்சு எரிச்சிருங்க. நான் உண்மை வச்சு மக்கள் நலன் சார்ந்து பேசுகிறேங்க, பாவம் அதில் எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க, என்னமோ ஏதோ சொல்ல முடியாதுல்ல, யாரோ அவர் பின்னாடியே இருக்கிறாப்லையா, யார் ரெட்டியா, அவர் இதே தான் வேலையாமுங்க, இதே வேலையா, படத்தை எடுத்து கொடுக்குறதே வேலையா. அப்போ இது அயோக்கியத்தனமாக இல்லையாங்க, எந்த கட்சி நடக்குதாங்க நீங்கள் சொல்லுங்கங்க, இத்தனை கட்சி இருக்கு, எந்த கட்சி, ஏங்க சொந்த கட்சியில் அவங்க கட்சியை சார்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த எம்பி, ஒரு காலத்தில் செல்வி ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்த்த ஒரு பெண் மகள் யார், புஷ்பா சசிகலாவை நடு ரோட்டில் வச்சு என்னங்க பண்ணாங்க, நடு ரோட்ல எங்கேயாவது கட்சி நடக்குமா, சொந்த கட்சிக்காரன் ஒரு சொந்த பெண்மகளை இப்படி செய்ய, இந்த கட்சியில இருக்கா, எல்லா கட்சியும் தான் பெண்கள் இருக்கிறாங்க. அப்புறம் ஆனால் அண்ணாமலை இப்போ கட்டுப்பாடு விதிச்சிருக்காருல்ல கட்சிக்காரர்களுக்கு, என்ன கட்டுப்பாடு, ஒழுக்கமாக இருக்கணும், தவறான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டா வந்து கட்சியை விட்டு அதிரடி, ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்றது கரெக்டு, ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்காக நீ ஆளை வச்சு நீ படம் எடுப்பியா, நீ ஒழுக்கமாக இருக்குன்னு சொன்ன கருத்துங்க, அதுக்காக நீ வந்து இப்படி செய்யறவனை போல நான் படம் எடுத்து நான் வெளியிடுவேன்னா, அப்போ என்ன அது, இதே அனி டிராப்பி, இதான் வலையை பின்னுவது, சதி வலையை பின்னுவது, மாய வலையை பின்னுவது, அது தப்பு இல்லை, அது எப்படி சமூகம் ஏற்றுக்கொள்ளும், இல்லை வெளியில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டதா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டதா, இல்லை நாங்கள் வெளியிட்டோமா, வெளியிட்டதே நீங்கள் தானே. அப்புறம் இப்போ வா இந்த மேட்டருக்கு வா நேரடியாக வா, நீ இவ்வளோ பேசுகிறானு சொல்கிறேன், சூர்யாவையும் டைசி பேசின மேட்ரு எப்படி வெளியே வந்துச்சு, நாங்களாம் வெளியிட்டோம், நாங்களாம் அங்கே வெளியிட்டோம், அவங்க தான் வெளியிடுறாங்க, அப்போ சின்ன குழந்தைகள் கெட்டு போகாதா, பார்க்குறவங்க கெட்டு போகாதா, சரி விடுங்க, இப்போ நீங்கள் சொன்ன அந்த கல்லூரி விஷயம், ரெண்டு பேரும் ஆடியோ பேசினாங்களா, அந்த பொண்ணு அவனு பேசியிருக்காங்க வாத்தியார், அது எப்படி வெளியே வந்துச்சு, நாங்களாம் வெளியிட்டோம், அது அவங்க தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு பிடிக்காத ஆள் வெளியிட்டிருக்கேன், யார், அந்த மாவட்ட தலைவருக்கு கார்த்திகனுக்கு பிடிக்காதே வெளியிட்டிருக்கிறேன், வரலாறு சொல்லுதில்ல. அப்புறம் அப்போ இவர்களே இந்த சித்து வேலையில் செய்துவிட்டு இவர்களே வெளியிடுவது என்பது, இது வந்து அவங்க கட்சி பிரச்சனை இல்லை, சமூக நலன் கெடுகிறது,
மக்கள் மனநலன் கெடுகிறது, இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இளைஞர்களுக்கு ஒரு தவறான உதாரணத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே பாருங்கள், வயதான முதிர்ந்தவர்களே இப்படி செயல்படுகிறார்கள், வயது முதிர்ந்தவர்களை இவர் தவறாக பேசிக்கொள்கிறார்கள் போனில், அப்போ நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. இப்போ ஒவ்வொரு தாய் தகப்பன் என்ன நினைக்கிறேன், பிள்ளை வந்து ஒழுக்கமாக வளர வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் பிள்ளைய விரும்புகிறாங்க. தாய் தகப்பே, நீ பூரா கையில் வர மொபைலை வாங்கி கொடுத்துட்ட, மொபைலில் என்னத்தை வேணுமானு ஓப்பன் பண்ணலாம்னு வருது. இப்போ வெளிநாட்டிலலாம் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க எல்லா நாட்டிலையும், இந்தியாவில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க கட்சியை சார்ந்த அவர் பேர் என்ன, சுப்பிரமணிய சுவாமியே சொல்றாரு, நல்லா இப்படிப்பட்ட படங்கள்லாம் நல்லா ஓடுது சொல்றாரா சொல்லலையா? அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அயோக்கியத்தனமா இல்லையா? ஓன் கட்சிக்காரங்க வந்து கர்நாடகாவில் சட்டமன்றத்தில் வேலையை பார்க்காம அங்கே உட்காந்துட்டு ஃபுளி புளியும் பார்க்குறாங்க. பார்க்குறாங்களா பார்க்கலையா? அப்ப வேற எந்த கட்சியும் நடக்குது, இந்த மானங்கட்ட செயல் நடக்குதா? ஏன்னா சித்தாந்தமே அதுதான். அசோக மாமன்னனுடைய பேரனை என்ன பண்ணாங்க, இதை வச்சு தான் செஞ்சாங்க, ஹனி டிராப் வச்சு தான் செஞ்சாங்க, அதைத்தான் தொடர்ந்து செய்கிறார். இன்னொன்று சொல்லிட்டு நுணுக்கமான மேட்ரு, உண்மையை நீங்கள் போடுறீங்களா போட எனக்கு தெரியும், எனக்கு பயம் இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு பயம் இல்லை, உண்மையை நாங்கள் உலகுக்கு சொல்வதே எங்களுடைய கோட்பாடு. நம்ம பாபர் மசூதி இடிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா, நான் சொல்ல ரொம்ப நுணுக்கமானதுங்க, பாபர் மசூதி இடிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நீதிபதி மிகவும் ஒழுக்கமானவர் தான், இன்னும் அவர் மேலே ஒரு குற்றம் சொல்ல முடியாது. அவருக்கே ஹனி டிராப்பி தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த நீதிபதிக்கே அந்த காலகட்டத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, நான் இருக்கா ஒரு பெண்மகள் வந்து அங்கே வேலை பார்த்த பெண்மகளுக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்துச்சுங்க. அதற்கு பிறகுதான் அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுத்தேன், அந்த சிஸ்டத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுத்தேன், நம்ம மோட்டாபாயும் சோட்டாபாயும் நெருக்கடி கொடுத்தார் என்ற செய்தி இன்னமும் இருக்குது. நான் ஒன்றும் மறுத்து பேசலை, ரெக்கார்ட் இருக்கேன்ட்ட. அப்புறம் என்னங்க, ஏங்க அமித்ஷாவுடைய ஒரு நீதிபதி, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அமித்ஷாவுக்கு எதிர்த்து அவர் வழக்கு தொடுத்தவர், அந்த நீதிபதி அவர் இதே மாதிரி ஹனி டிராபிக்ல போய் மாட்ட பார்த்துருக்காங்க. அவர் கடைசி வரைக்கும் அவர் மாட்டலங்க, அவர் கடைசி வரைக்கும் உடனே அவர் கொலை செய்து விட்டார்கள் தெரியுமா, ஹூ கில்டு லோயா, இன்னைக்கு வரப்போதுங்க புத்து தமிழகத்தில், ஆனால் ஆங்கிலத்தில் வந்துருச்சுங்க. அது என்ன ரெக்கார்டு, இது எந்த ரெக்கார்டு தான்? அப்போ ஒரு பாபர் மசூதி தீர்ப்பை எப்படி சொல்கிறாங்க, ஆ செய்தது தப்புத்தான், இடித்தது தப்புத்தான், ஆனால் நம்பிக்கை நாங்கள் தீர்ப்பு தருகிறேன். சொன்னாரா சொல்லையா? சொன்னாரா சொல்லியாங்க? எனக்கு நம்பிக்கைன்னு சொல்கிறேனா, எதுக்குடா புத்தகம், எதுக்குடா நீதிமன்றம், எதுக்கு வந்து அந்த கோட்பாடு கொள்கை, இதற்காக நம்பிக்கையே எல்லாம் செஞ்சுட்டு போகலாம்ல, நம்பிக்கையே போகலாம்லங்க. அப்புறம் இவர்கள் வேலை எதாங்க என்ன சொல்லட்டுமா, நான் சும்மா போகிற பக்கம் அடிச்சு விடுறதில்ல, குஜராத்தில் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கிற ஒரு பெண்மகளை பில்கிஸ் பானு அந்த அம்மாவை நடு ரோட்ல வச்சு அவங்க வந்து கற்பனை தரலாம் இல்லையா, உள்ள போனாங்களா இல்லையா, 10 வருஷத்துக்கு பின்னாடி இப்ப அவங்க வெளியிடுறாங்க, விடுதலை கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றேன், பிஜேபி அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாங்க தெரியுமில, இவர்கள் எல்லாம் பிராமணர்கள், இவர்கள் மிக நல்லவர்கள், தெரியாமல் செய்திருப்பார்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்ங்க. அப்ப பெண்களை சூறாடுவது, பெண்களை மோகப்பொருளாக பார்ப்பது, பெண்களை இச்சை பொருளாக பார்ப்பது, பெண்களை ஹனி டிராப்பிங்கு பயன்படுத்துவது, இந்த குறிப்பு தான், இந்த பிஜேபி குறிப்பு தான், நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். ஏன் மோட்டாபாய் சோட்டாபாய் இளம் பெண்ணை வேவு பார்த்து என்ற கேஸ் இன்னமைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்குங்க. இங்க மறுக்க சொல்லுங்க பார்ப்போம், தயவு சொல்லி சொல்றேங்க, உங்க தொலைக்காட்சி மாதிரி சொல்றேங்க, இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, இதெல்லாம் தப்புங்க, மானங்கட்ட ஒரு இதா இருக்குங்க. இந்தியா உலகத்திலே ஒரு ஜனநாயக நாடுங்க, பெரிய பெரிய மகான்கள் பிறந்த பூமி இந்த பூமிங்க, பெரிய பெரிய மகான்கள் காந்திஜி மகாத்மா காந்திலாம் கடைசி வரைக்கும் அவர்கள் கருத்து முரண்டிருக்கலாம், உண்மையாக இருந்தவர் புரட்சி அம்பேத்கர் பிறந்த பூமி இந்த பூமிங்க, இவ்வளவு பெரிய மாபெரும் அறிஞர்கள் பிறந்த பூமி, இதில் வந்துட்டு ஏன் அப்படி செய்கிறாங்க, அதாங்க புத்திங்க அவங்களுக்கு, அதான் சொல்லுவாங்கல்ல அந்த புத்தி, இந்த சொல்லுவாங்கல்ல அந்த புத்தி, சவார்க்கருடைய வேலையை தாங்க, சவார்க்கர் ஒருத்தர் இருந்தார் இவங்களுக்கெல்லாம் பெரிய அவர் தான் தேச தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் வேலை என்ன தெரியுமில, நாட்டையே காட்டி கொடுத்தார், நாட்டை இந்தியாவையே காட்டி கொடுத்துட்டு மாதம் மாதம் 60 ரூபா வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருந்தார் யார்கிட்ட, வெள்ளக்காரன்ட்ட. அந்த பரம்பரை வந்த பயலுங்க, இவன் ஏன் செய்ய மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேன் நேரடியாக உங்கள் கேள்விக்கு வர்றேங்க, அந்த கல்லூரியில் அந்த ஆசிரியர் கைது பண்ணல, ஏன் அவர் கைது பண்ணல, நான் சொல்கிறேன் அவனுக்காகத்தான் இவர் அழைத்தார், அவர் தான் தவறு செய்திருக்காரு அதனால் கைது பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அவர் தவறு செய்திருக்கிறாருங்க, நான் என்ன சொல்கிறேன், அவர் தயவு செய்வதற்கு தவறு செய்வதற்கு மூல ஆதாரமாக இருந்தவரே அந்த பிஜேபியுடைய தலைவர் தான், கார்த்திகேயன் தான் அப்படின்றது எனக்கு குற்றச்சாட்டு. ஏனென்றால் மேலிருந்து கீழே வரைக்கும் இவர்களுக்கு இதுதான் புத்தி, இவர் அனைவருக்குமே இவர்கள் பெண்களை ஒரு இச்சை பொருளாக பார்ப்பார்கள், மோகப்பொருளாக பார்ப்பார்கள் என்பதை மனுஸ்மிருதி எழுதியிருக்கிறது, அதை இவர்கள் இம்ப்ளிமெண்ட் செய்கிறார்கள் அப்படின்றது எனக்கு குற்றச்சாட்டு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.